அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ரிசம் அல்லது பிரமிட், ஓகே, அது ரெண்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் அஞ்சு சைடு இருக்குது, அப்போ ஓகே இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்டகன், ஓகே பென்டகன். இதில் எத்தனை சைடு இருக்குது? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சைடு இருக்குது. அப்போ இதுவும் என்னது தான் பென்டகன், ஓகே. அஞ்சு சைடு இருந்தால் என்னது பென்டகன், ஓகே. ஆனால் இதை நான் ப்ரிசம்னு சொல்கிறேன். ஏன் ப்ரிசம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதே போர்ஷன் அப்படியே மேலே வரைக்கும் என்னாவது கவர் ஆகுது. நான் இங்கிருந்து பார்க்கும்போது ரெக்டாங்கிள் ஷேப் தெரிஞ்சால் அது பேர் என்னது ப்ரிசம், ஓகே, ரெக்டாங்கிள் ஷேப், ஓகே. இதுவும் ஹெக்ஸகன்னா, ஆனால் நான் இங்கிருந்து பார்க்கும்போது ட்ரையாங்கிள் ஃபேஸ் தெரியுது, ஓகே. அப்போ இது என்னது பிரமிடு, ஓகே. ஃபஸ்ட்டு ப்ரிசத்துக்கும் பிரமிடுக்கும் நம்ம ஆளுகளுக்கு வித்தியாசம் தெரிஞ்சாலே செம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிடலாம், ஓகே. இது என்னது ஹெக்ஸகனல் ப்ரிசம், இது என்னது ஹெக்ஸகனல் சாரி பென்டகனல், இது என்னது பென்டகனல் ப்ரிசம் அஞ்சு சைடு இருக்குது, இது என்னது பென்டகனல் பிரமிடு, ஓகே. ஹெக்ஸகனை வச்சு சொல்லிடுவோம், நம்ம வாய் சும்மா இருக்காது, அதனால் ஹெக்ஸகனை வச்சு சொல்லிடுவோம். இது ஆறு சைடு இருக்குது, அப்போ ஹெக்ஸகனல் ப்ரிசம், இது ஆறு சைடு இருக்குது, ஓகே. ஆனால் என்னது ஹெக்ஸகனல் பிரமிடு, ஆறு சைடு இருக்கா, ஆறு சைடு இருக்குது, ஹெக்ஸகனல் பிரமிடு. இதை எப்படி வச்சு பார்த்தோம்னா தெளிவாக தெரியும், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஓகே. இதை வச்சு நம்ம செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் எப்படி எப்படி கண்டிஷனுக்கு எப்படி எப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடலாம், தெளிவாக அந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓகே. ஃபஸ்ட்டு விஷயம் ஃபஸ்ட்டு ப்ரிசத்துலேருந்து பார்ப்போம், ஓகே. ப்ரிசத்துலேருந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஓகே. என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் பிளேன், செக்ஷன் பிளேன் நான் வெட்டக்கூடிய பகுதி, ஓகே. நான் வெட்டக்கூடிய பகுதி, அதாவது நான் இதை இந்த ப்ரிசத்தை வச்சு நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன். இந்த ப்ரிசமில் இந்த மேலே உள்ள போர்ஷனை ஒரு இன்க்ளைண்ட் ஒரு ஆங்கிள் வச்சு நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணுறேன். ஆங்கிள் வச்சு நான் கட் பண்ணும்போது அது எப்படி ஆயிரும் பார்த்தீங்கன்னா இப்படி ஆயிரும். இந்த ஆங்கிள் வச்சு என்ன பண்ணுறேன், கட் பண்ணும்போது இப்படி ஆயிரும். இதுவும் என்னதுன்னா சரி ஹெக்ஸகனில், இது என்னது தான் பென்டகன் தான், இதுவும் என்னது தான் பென்டகன் தான். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பென்டகனை சம் ஆங்கிள் வச்சு என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணால் மேலே இருந்து நான் பார்க்கும்போது எனக்கு இப்படி தெரியும். மேலே எத்தனை சைடு தான் இருக்கும், அஞ்சு சைடு தான் இருக்கும். ஆனால் அதோட மேலே உள்ள டாப் என்ன ஆயிரும், கட் ஆயிரும் சம் ஆங்கிள் வச்சு, ஓகே. சம் ஆங்கிள் வச்சு என்ன பண்ணுறேன், கட் பண்ணுறேன். இந்த இடத்துலேருந்து ஒரு ஆங்கிள் வச்சு ஒரு அருவாளாக கத்தியோ வச்சு என்ன பண்ணுறேன், இந்த 60 degrees 60 degrees, 40 degrees 40 degrees, 30 degrees 30 degrees, ஸ்கேல் 30 degrees 30 degrees, அதை வச்சு என்ன பண்ணுறேன், கட் பண்ணுறேன், ஓகே. கட் பண்ணால் எனக்கு வந்து இந்த மாதிரி போர்ஷன் வந்து கிடைக்கும். இதுவும் ஹெக்ஸகன் அஞ்சு சைடு தான், சாரி பென்டகன் நான் எழுதிடுறோம்ப்பா, ஓகே. பென்டகன்னா அஞ்சு, ஹெக்ஸகன்னா ஆறு, ஓகே. ஒரு கன்ஃபியூஷன், ஓகே. இது ஒரு அஞ்சு, இது வந்து இது அஞ்சு, ஓகே. அப்போ பென்டகன் இது மேலே வெட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அதை நான் வந்து இப்படி நான் டாப் வியூலேருந்து நான் இப்படி ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு இப்படி தெரியும் போர்ஷன், ஓகே. ஓகே, இதே ஒரு கோனை நான் வெட்டுறேன், கோன் என்ன பண்ணுறேன், கோன் எப்படி இருக்குமாப்பா, ஓகே. இந்த கோன், ஓகே, இதே என்ன பண்ணுறேன், சம் ஆங்கிளில் என்ன பண்ணுறேன், கட் பண்ணுறேன். சம் ஆங்கிளில் என்ன பண்ணுறேன், கட் பண்ணுறேன். ஒரு பேஸ் லைன் வச்சு ஏதோ ஒரு லைன் வச்சு என்ன பண்ணுறேன்னா சம் ஆங்கிள் கட் பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது பேஸ் இதுலேருந்து இதோட ஹைட் எவ்வளோ 60 இருக்குது, நடுவுலேருந்து கட் பண்ணி மேலே உள்ள போர்ஷனை தூக்குங்க அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது என்னது தான் கோன் தான், இது என்னது தான் கோன் தான். ஆனால் இது வந்து வெட்டுவதற்கு முன், இது வெட்டியதற்கு பின், ஓகே. கோன் வச்சு என்ன பண்ணுறேன், ஸ்லைஸ் பண்ண மாதிரி ஒரு இடத்த ஒரு போர்ஷன் என்ன பண்ணிடுறேன், தூக்கி விட்டுறேன். தூக்கி விட்டினோடனே என்ன பண்ணும், அப்படி கோன் மாதிரி தெரியும், ஓகே. அப்போ ஃப்ரண்ட் வியூவில் எப்படி தெரியும் வெட்டினதுக்கப்புறம், டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இப்படி தெரியும், டாப் வியூலேருந்து கோன் பார்க்கும்போது இப்படி வட்டமாக தான் தெரியும், ஓகே. திஸ் குட் பி த மாடல்ஸ், ஓகே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் த மாடல்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ். தென் இப்போ கண்டிஷன்ஸ் உள்ள போயிடலாம், ஓகே. செக்ஷன் பிளேன் இஸ் பேரலல் டு ஹைட் விபி, சாரி பேரலல் டு விபி. இப்போ பேரலல் டு விபி அப்படின்னா இது என்னது, ஹெக்ஸகனல், ஓகே. ஹெக்ஸகனல் ப்ரிசம் அங்கே வச்சு காமிக்கிறேன், வச்சு காமிக்கிறேன்னா பேரலல், பேரலில் என்ன பண்ணுறேன், இப்போ விபிக்கு இந்த நான் வெட்டுற போது நான் தலையிலேருந்து என்ன பண்ண போகிறேன், வெட்ட போகிறேன், சரியா. நான் என்ன பண்ண போகிறேன்னா தலையிலேருந்து என்ன பண்ண போகிறேன், வெட்ட போகிறேன். இந்த போர்ஷன் என்ன பண்ணியாச்சு, லெஃப்ட் ஓவர் பண்ணியாச்சு. ஆனால் இந்த வெட்டுற பகுதி விபிக்கு எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. நான் வெட்டுறது இது எப்படி இருக்குது, ஹெச்பிக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. செக்ஷன் பிளேன் இஸ் பேரலல் டு விபி, வெட்டுறது வந்து விபிக்கு பேரலாக இருக்குது, சரியா. செக்ஷன் பிளேனு பர்பெண்டிகுலராக இருக்குது, எதுக்கு, ஹெச்பிக்கு. ஆனால் விபிக்கு எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது, ஓகே. இவ்வளோதான் விஷயம், செக்ஷன் பிளேன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி, ஹெச்பி பிளேனில் இந்த பிளேனு, இது விபி பிளேனு. இப்படி நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரைட்டாக இதை என்ன பண்ணுறேன், வெட்டுறேன், ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறேன், ஒரு வெட்டு வெட்டுறேன். அப்போ இது வந்து ஹெச்பிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஆனால் விபிக்கு இது எப்படி இருக்குது, வெட்டுறது பேரலாக இருக்குது, ஓகே. இவ்வளோதான் விஷயம். ரெண்டாவது கண்டிஷன், செக்ஷன் பிளேன் இஸ் பேரலல் டு விபி பார்த்துருக்குமா. இப்போ செக்ஷன் பிளேன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு விபி,
சரியா? விபிக்கு அப்படின்னா அதே கியூபு தான். இந்த இதை வந்து இப்படி நான் பிளேஸ் பண்ணிவிட்டு இப்படி என்ன பண்ணுறேன், கட் பண்ணுறேன். அப்போ விபிக்கு இது எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலராக இருக்கும். விபிக்கு எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலராக இருக்கும். பட் ஹெச்பிக்கு எப்படி இருக்கும்? பேரலாக இருக்கும். புரியுதா? விபிக்கு எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலராக இருக்கா? ஆனால் ஹெச்பிக்கு எப்படி இருக்குது? பேரலாக. இந்த தட்டு, இந்த வெட்டுற தட்டு பார்த்திங்கன்னா விபிக்கு எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஹெச்பிக்கு எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெட்டுற தட்டு, வெட்டுற அந்த கட்டிங் நைஃபு எப்படி வெட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பிக்கு எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஆனால் விபிக்கு எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. ஓகேயா? அடுத்து தேர்ட் கண்டிஷன், செக்ஷன் பிளேன் இஸ் இன்க்ளைன்டு டு ஹெச்பி. அந்த ஹெச்பிக்கு எப்படி இருக்குது? இந்த வெட்டுற தட்டு, இந்த வெட்டுற இடம், நைஃப் வச்சு வெட்டுற இது வந்து எப்படி இருக்குது? இன்க்ளைண்டாக இருக்குது. பட்டு பெர்பெண்டிகுலராக இருக்குது. யாருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது? விபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகே? இந்த இடத்துல நான் இதை வச்சுக்கணும்னு காமிக்கிறேனே, இந்த இடத்துல நான் அப்படி வெட்டுறேன். ஓகே? வெட்டும் போது இந்த இதுக்கு எப்படி இருக்குது? இன்க்ளைண்டாக இருக்குது. அந்த தட்டை மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். தட்டுறது இந்த இது இப்படி வெட்டுறேன் அப்படின்னா இன்க்ளைண்டு டு என்னதுக்கு? இன்க்ளைண்ட் டு என்னது? ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. இப்படி நான் கை வச்சுக்கிறேன்னா இது எப்படி இருக்குது? ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. பட்டு பெர்பெண்டிகுலர் டு எப்படி இருக்குது? இந்த தட்டு பெர்பெண்டிகுலர் டு எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலர் டு பெர்பெண்டிகுலர் இப்படி இப்படி வெட்டுறேன். பெர்பெண்டிகுலர் டு விபி. ஓகேயா? ஃபோர்த் கண்டிஷன், அதே டயக்ராமை என்ன பண்ணுறேன்? செக்ஷன் பிளேனை இப்படி வெட்டுறேன். அதே டயக்ராமில் செக்ஷன் பிளேனை இப்படி விட்டுறேன். அப்போ பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி, ஹெச்பிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. விபிக்கு எப்படி இருக்குது? விபிக்கு இந்த ஸ்லைடிங் லைன் இருக்குது, சம் ஆங்கிள் என்ன இருக்குது? டில்ட் ஆகிருக்கு. இப்படி வெட்டுறேன், மேலேருந்து இப்படி வெட்டுறேன். ஒரு பொருளை எப்படி ஏதோ அது என்ன பொருள்? ஸ்கொயர் ப்ரிசமா? ஸ்கொயர் ப்ரிசம் இப்படி என்ன பண்ணியிருக்காங்க? ஹெச்பி அடியில் வச்சுட்டு இப்படி மேலேருந்து என்ன பண்ணுறேன்? வெட்டுறேன். வெட்டும்போது இது என்ன வரும்? இப்படி மேலேருந்து வெட்டும்போது பெர்பெண்டிகுலராக இருக்குது. எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது? ஹெச்பிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. பட் விபியிலேருந்து இதை மெஷர் பண்ணும்போது சம் ஆங்கிள் என்ன இருக்குது? டில்ட் ஆகிருக்கு. ஓகேயா? சம் ஆங்கிள் என்ன இருக்குது? டில்ட் ஆகிருக்கு. ஓகேயா? மேலேருந்து நான் அதை வெட்டும் போது ஹெச்பிக்கு எப்படி இருக்குது? ஹெச்பிக்கு எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலராக இருக்குது. பட் விபிக்கு என்ன இருக்குது? சம் ஆங்கிள் என்ன இருக்குது? டில்ட் ஆகிருக்கு. உங்களோட நான் ஸ்கேலை வச்சு திருப்பி நான் மென்ஷன் பண்ணி காட்டிடுவேன், தெளிவாக புரிஞ்சிடும். ஓகேயா? ஃபஸ்ட்டு கண்டிஷன், இந்த ஹெக்ஸாகனை வந்து வச்சுருக்காங்க. மேலேருந்து என்ன பண்ணுறேன்? இதை கட் பண்ணுறேன். கட் பண்ணும்போது இந்த விபிக்கு இந்த ஸ்கேல் எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. பட் பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி. ஓகேயா? செகண்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், இந்த ஸ்கேலை வச்சு இப்படி நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணும்போது விபிக்கு எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலராக இருக்குது. பட் இந்த ஸ்கேல் திஸ் இஸ் பேரலல் டு ஹெச்பி. பேரலல் டு ஹெச்பி. தேர்ட் கண்டிஷன், இப்படி கட் பண்ணுறேன். ஓகே? இப்படி கட் பண்ணுறேன். இது வந்து இன்க்ளைண்டாக இருக்குது. எதுக்கு? ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. பட் இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு எதுக்கு? விபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஃபோர்த் கண்டிஷன், ஓகேயா? இப்படி கட் பண்ணுறேன், இப்படி கட் பண்ணுறேன். விபிக்கு என்ன இருக்குது? இன்க்ளைண்ட் ஆயிருக்கு. விபிக்கு இன்க்ளைண்ட் ஆயிருக்கு. பட் இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி. ஓகே? பெர்பெண்டிகுலராக ஹெச்பியில் கட் பண்ணுறேன். ஓகேயா? அந்த லைனிங்கை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸி. செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த லைனிங் எப்படின்னு பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேயா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க? செக்ஷன் பிளேன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பாத் விபி அண்ட் விபி. இப்போ இப்படி வெட்டுறேன், இதுக்கும் இது பெர்பெண்டிகுலர் தான். இந்த லைனுக்கும் இந்த ஸ்கேலை வந்து இந்த என்ன ப்ரிசம், ஸ்கொயர் ப்ரிசமா? கியூப், சாரி, கியூபு எடுக்கணும். எடுத்து திஸ் இஸ் த கியூப். ஓகேயா? இந்த கியூபை என்ன பண்ணுறேன்? இப்படி இந்த கியூபை இப்படி வந்து வச்சுட்டு இதை பெர்பெண்டிகுலராக வச்சுட்டு இப்படி கட் பண்ணுறேன். அப்போ இந்த கட் பண்ணி அப்படியே எடுக்கும்போது இது இதுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது. நான் வெட்டுறது இப்படி தான் இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகேயா? செக்ஷன் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பாத் ஹெச்பி அண்டு விபி. ஓகேயா? அடுத்து இப்போ வந்து ப்ரிசம் லெவல்லாம் பார்த்தோம், இப்போ வந்து பிரமிடை பார்க்குறோம். ஓகேயா? பிரமிட்னா என்ன சொன்னேன்? இப்போ இது ஒரு தடவை ரீகால் பண்ணிடுவோம். இது என்னதுப்பா? ஆறு சைடு இருக்குது, கீழேருந்து அதே போர்ஷன் இருக்குது. மேலேருந்து நான் பார்க்கும்போது ரெக்டாங்கிள், மேலேருந்து நான் பார்க்கும்போது ரெக்டாங்கிள் ஷேப் தெரியுது. அப்போ இது ப்ரிசம். ஓகேயா? இது என்ன ப்ரிசம்? ஹெக்ஸகனல் ப்ரிசம். ஓகேயா? இப்போது ஆறு சைடு இருக்குது, நான் மேலேருந்து பார்க்கும்போது, சாரி, ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது எனக்கு ட்ரையாங்கிள் தெரியுது. அப்போ இது பிரமிடு. இவ்வளோதான் விஷயம் ரெண்டுத்துக்கும். ஓகே? அந்த பிரமிடு என்ன பண்ணியாச்சு? விபியில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. விபியில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. எப்படி கட் பண்ண போகிறோங்க? செக்ஷன் இஸ்
பேரலல் டு பிபி. இப்படி வச்சுட்டு இப்படி அப்படியே என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணுறாங்க. இந்த நடுவில் இருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு டக்குன்னு ஒரு வெட்ட போகிறாங்க. வெட்ட போகிறாங்கன்னா அப்போ விபிக்கு இந்த ஸ்கேல் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. பட்டு ஹெச்பிக்கு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. இந்த ஸ்கேலை வச்சு இந்த 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 இதை இங்கே வச்சு என்ன பண்ண போகிறாங்க, இப்படி பெர்பெண்டிகுலராக வெட்ட போகிறேன். வெட்ட போகும்போது விபிக்கு எப்படி எப்படி இருக்குது, இந்த ஸ்கேலு பேரலாக இருக்குது, பட் பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி. ஓகே, ஒவ்வொரு கண்டிஷனையும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா உங்களுக்கு கான்செப்ட் ஓரியன்டாக சம் ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, த தேர்ட் கண்டிஷன், செக்ஷன் பிளேன் இஸ் பேரலல் டு ஹெச்பி. ஓகே, இப்போ அந்த ப்ரிசம் என்ன பண்ணியாச்சு, அப்படியே இதில் வந்து வச்சாச்சு, இப்படி வந்து என்ன பண்ணியாச்சு, ப்ளேஸ் பண்ணியாச்சு, இப்படி வந்து என்ன பண்ணியாச்சு, ப்ளேஸ் பண்ணியாச்சு, அதாவது ஹெச்பியில் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க, பேரலாக கட் பண்ணுறேன். இந்த ஸ்கேலை வச்சு இப்படி நான் கட் பண்ணும்போது இந்த ஸ்கேல் வந்து ஹெச்பிக்கு எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. பட் பெர்பெண்டிகுலர் டு எதுக்கு இருக்குது, விபிக்கு பெர்பெண்டிகுலர் கட் பண்ணுறது. ஓகே, அப்படி கட் பண்ணி தூக்குறேன். ஓகே, அந்த ப்ரிசம் வந்து சரி, பிரமிடு பிரமிடு வந்து இப்படி இருக்குது. இதை என்ன பண்ணுறேன், அப்படி கட் பண்ணி வெளியில் லெஃப்ட் ஓவர் பண்ணுறேன். ஓகே, லெஃப்ட் ஓவர் பண்ணும்போது இந்த கட்டிங் வந்து எப்படி இருக்குது, இந்த ஸ்கேலில் தான். ஓகே, அந்த ஹெச்பி லைனுக்கு இது எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. பட் இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு விபி. ஓகே, விபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஹெச்பிக்கு பேரலாக இருக்குது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, செக்ஷன் பிளேன் இஸ் இன்க்ளைன்டு டு ஹெச்பி. ஓகே, செக்ஷன் பிளேன் இஸ் இன்க்ளைன்டு டு ஹெச்பி. இப்படி இந்த ப்ரிசம் இருக்குது, இதை என்ன பண்ணுறாங்க, இன்க்ளைண்டாக என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணுறாங்க. இன்க்ளைண்டாக இந்த இதை வந்து எப்படி என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணுறாங்க. இது இப்படி மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், இதை இன்க்ளைண்டாக என்ன பண்ணுறாங்க, இப்படி வச்சு கட் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் அந்த ஸ்கேலு கட் பண்ணுறது. கட் பண்ணுறது இப்படி இன்க்ளைண்டாக இருக்குது. இன்க்ளைண்டு டு என்னது, ஹெச்பிக்கு இது என்ன இன்க்ளைண்டாக இருக்குது. பட்டு யாருக்கு இப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக யாருக்கு இருக்குது,